திருத்திக் கொள்ளப்படும். நல்லா இன்னும் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசுவேன், இல்லாட்டி நான் போயிட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அது வேறு பயமாக இருக்குது. அதாவதுங்க, உலகத்திலேயே ஒரு சிறந்த கட்சி என்னன்னா அதிமுகவில் சாதாரண தொண்டனாக இருக்கணுங்கிறது தான். இந்த கட்சியில் தான் ஒரு சாதாரண தொண்டனும் உயர்ந்த உச்சாணி பதவிக்கு வர முடியும். பல்வேறு கட்சிகள் பல்வேறு கட்டமைப்போடு இருக்குதுங்க, அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கெல்லாம் எப்படி தலைவர்கள் வர்றாங்க, எந்த அடிப்படையில் வர்றாங்க, எப்படி பதவி சுகத்தை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும். எங்கள் கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஒரு சாதாரண தொண்டன் அமைச்சராக முடியும். அதுக்கு உதாரணமே திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேரும். அதே மாதிரி தான் ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சராக முடியும். ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகியிருக்காருன்னா சரித்திர சாதனை, இப்போ எந்த கட்சியிலையுமே நிகழாது. ஒரு மாபெரும் இயக்கம், ஒரு நல்ல இயக்கம், அந்த தொண்டன் அந்த இயக்கத்திலே நாங்கள் எல்லாம் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருப்பதற்கே பாக்கியம் செய்தவர்கள். ஆகவே தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம். கொஞ்சம் அது வந்து அவருடைய சொந்த கருத்து. என்ன தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்படுவோம். நான் நேத்தே சொல்லியிருக்கேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், கழகத்தினுடைய இணை துணை ஒருங்கிணைப்பாளர்கள், கழகத்தினுடைய அவைத்தலைவர், அஞ்சு பேர் அமர்ந்து தான் செயற்குழு கூட்டமே நடந்திருக்கு. அதே மாதிரி கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூடி நல்ல முடிவு எடுப்பாங்க. நல்ல முடிவு எடுத்தால் அவங்களுக்கெல்லாம் பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. எங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பமா? என்னுடைய விருப்பம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவு எடுத்து அறிவுதோ அதுக்கு கட்டுப்படுவோம். கட்டுப்படுற தொண்டன் தான் 1.5 கோடி பேர் இன்னைக்கு நிலைகுலையாம அப்படியே இருக்கான். இன்னைக்கு நிலைகுலையாம இருக்கான்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். அது ஒரு நீங்களா பேசுகிறது, நான் கற்பனைக்கு பதில் சொல்ல முடியாது. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம் சொல்லிட்டேன். நீங்க இடைப்பட்டு குறுக்கிட்டு எதனாச்சும் ஒரு கேள்வி வாங்கணும்னு நினைச்சா முடியும். மன்னிச்சுக்கங்க, நன்றி, வணக்கம். கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் செயற்குழு கூட்டம் முடிஞ்சது. வரலாற்று சிறப்பு மிக்க 15 தீர்மானங்களை நிறைவேற்றணும். வெளியில வந்தாங்க, எல்லாமே கூடி பேசி 7 தேதி அறிவிச்சிடலாம் அப்படின்னாங்க. அது அவங்க எல்லாத்தினுடைய ஒத்த கருத்தை தான் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் வெளியில் வந்து சொல்கிறாரு. அந்த கேள்வியை என்கிட்ட திரும்ப கேட்டால் நான் நம்புகிறேன். சார், வாக்குவாதங்கள் நடைபெறுவது தான் சார் ஒரு சபையில் வந்து வாத பிரதிவாதங்கள் இயற்கை சுமூகமாக நடக்கணும். இது மாதிரி வரலாற்று சிறப்பு மிகுந்த மிக்க செயற்குழு உலகத்திலேயே இங்கே இல்லை சார், அதிமுகவில் தான் நடக்கும். சிறப்பாக நடத்துது. முதலமைச்சர் கேட்பாங்க, நன்றி, வணக்கம்.